ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன வீடியோ. உங்கள் வீட்டில் இருந்த மாதிரி ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா, சீலிங் ஃபேன் வந்து இவ்வளோ ஸ்லோவாக சுற்றுதா, சரியாக காற்று வரலையா? அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன தீர்வு சொல்லப்போகிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 30 ரூபா செலவு பண்ணிங்கனாக்கா உங்களோட ஸ்பீடை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஃபேனோட ஸ்பீடை. அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சேஃப்டியாக மட்டும் ஒர்க் பண்ணுங்கள், டெக்னீஷியன் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஒர்க்கை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். 30 ரூபா தாங்க வரும் அந்த கெப்பாசிட்டர். அந்த கெப்பாசிட்டர் வந்து வாங்கி கரெக்டாக சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபேனோட கப்பை மேலே தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல்ஸ் இருக்கும். 3 டெர்மினல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டெர்மினல்ஸ் மட்டும்தான் கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகிற 2 டெர்மினல்ஸை மட்டும் என்ன பண்ணுங்கள், டெஸ்டரை வச்சு ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா புது கெப்பாசிட்டர் நம்ம வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 MFT அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2.5 MFT கெப்பாசிட்டர் வந்து கரெக்டாக அது இருக்கக்கூடிய அதே சேம் அந்த டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சுங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு எந்தெந்த டெர்மினல் எங்கே இருந்துச்சோ அந்தந்த டெர்மினலில் அதே இடத்துல கரெக்டாக என்ன பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த கரெக்டாக கெப்பாசிட்டர் ஹோல்டரில் கரெக்டாக ஹோல்ட் பண்ணி முடிச்சுருங்க. ஃபஸ்ட்டு டெர்மினலில் எந்த ஒயர் கெப்பாசிட்டர் கொடுத்துச்சோ அந்த ஒயரும் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருங்க. செகண்ட் டெர்மினலில் எந்த ஒயரு கெப்பாசிட்டர் கொடுத்துச்சோ அந்த ஒயரை அங்கேயே கொடுத்துருங்க. கரெக்டாக இதே மாதிரி கொடுத்துட்டு உங்களோட டெஸ்டரை வச்சு கரெக்டாக டைட் பண்ணி பக்காவாக முடிச்சுங்க. பக்காவாக டைட் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த ஃபேனோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்றது. கரெக்டாக அந்த கப்பை மட்டும் இறக்கிவிட மறந்துடாதீங்க. நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்புறம் சுவிட்சை தட்டி பாருங்கள், உங்களுக்கு ஃபேன் எப்படி பறக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போது சம்மர் ஆரம்பிக்கும் போது அந்த சம்மருக்கு உங்களோட ஃபேன் ரொம்ப ஸ்பீடு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, அப்போது அப்கிரேட் பண்ணிக்கங்க. ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்போர்ட் போட்டு பண்ணி விட்ருங்க. ஓகே பண்ண